இந்தியாவின் ஒற்றுமையை எந்த ஒரு பிரச்சாரத்தாலும் சீர்குலைக்க முடியாது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக வெளிநாடுகளைச் சேர்ந்த தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் ட்விட்டரில் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் இதற்கு பதிலளித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் இந்தியாவின் ஒற்றுமையை எந்தவொரு பிரச்சாரமும் சீர்குலைக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் புதிய உச்சத்தை இந்தியா அடைவதை எந்தவொரு பிரச்சாரத்தாலும் தடுக்க முடியாது என்றும் வளர்ச்சி மட்டுமே இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ஒற்றுமையுடன் செயல்பட்டு வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளாா் இந்நிலையில் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவின் ஜனநாயக பாரம்பரியம் மற்றும் அரசியல் நிலைப்பாடு அடிப்படையிலேயே இந்த போராட்டங்களை பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது பிரச்சினைக்கு தீர்வுகாண அரசும் விவசாய சங்கங்களும் முயற்சி மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது சமூக வலைதளங்களில் பிரபலங்கள் வெளியிடப்படும் கருத்துக்கள் துல்லியமானதாகவோ பொறுப்பானதாகவோ இல்லை என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்துள்ள சீர்திருத்தங்கள் விவசாயிகளுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவின் இறையாண்மையில் சமரசத்திற்கே இடமில்லை என்று தெரிவித்துள்ளார் வெளிச்சக்திகள் பார்வையாளர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவர் கொண்டார் இதேபோல் ட்விட்டரில் பதிவிட்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி அதிருப்தி நிலவும் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் அமைதியை ஏற்படுத்த அனைத்து தரப்பினருக்கும் இடையே சுமூகமான தீர்வு ஏற்படும் என்று நம்புவதாகவும் விராட் கோலி தெரிவித்துள்ளார்